ஹை வச்சது உங்கள் ஸ்மான் வச்சனால் இருக்கு அம்ச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன் இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா அந்த ஜியோ சிம் ஆப்பில் ஊருக்குள்ள அந்த ஏர்டெல் ஐடியா ஓடாஃபோன் இதெல்லாம் வச்சுருந்தான் ஜாலியாக அப்ளை பண்ணுறான் ஆனால் அந்த ஜியோ வச்சுக்கிறவங்க மட்டும் மன உளைச்சலுக்கு ஆளாக ஒரு அளவுக்கு வந்துடுறான் அந்த கருணாவுக்கும் அப்புறம் ஜியோ சிம்முக்கும் என்ன தான் பிரச்சனையே தெரில அதில் மாட்டிக்கணும் நம்ம தான் படாப்படுறோம் அப்புறம் கேமுக்குள்ளேயே போக மாட்டேங்குது இன்னைக்கு மதியத்துலேருந்து என்ன தான் வச்சுனே தெரில கேமுக்குள்ளே போகல சரி காண்டா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா வாடினுக்குறான் ஏன்னா அவன் வந்துட்டு ஏர்டெல் வச்சுருக்கானா சரிடா நம்மளுக்கும் வர வைக்கிறது என்னடா வழி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் விபிஎன் அப்புறம் விபிஎன் யூஸ் பண்ணி உள்ள வந்தா போனா போகுது அப்புறம் விபிஎன் யூஸ் பண்ணா போகுது ஆனா நீங்க விபிஎன் யூஸ் பண்ணுவான்னு யோசிச்சிங்க விபிஎன் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிடலாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிட்டு அப்புறம் விபிஎன் போய் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உள்ள கேமுக்குள்ள அதுக்கப்புறம் நார்மலா ஜியோ அப்புறம் ஒர்க் ஆகுது அங்கே ட்ரிபிள் லைன் போகுது அப்படி இல்லாம ஒய்ஃபை அப்புறம் ஒய்ஃபை ஆன் பண்ணி அப்புறம் ஏர்டெல் பக்கத்தில் எவனா வச்சிருந்தானா அவங்களோட ஒய்ஃபை ஆன் பண்ணி நம்ம அப்புறம் பிளே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணும் அப்புறம் ஃப்ரீ ஃபயர் காரணம் அவன் சர்வரில் அவன் பல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் அவன் ரெடி பண்ணி நாங்கள் அவன் உங்களுக்கு அவன் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவன் சின்ன பக்க ஆயிடுச்சு ஒன்னும் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து நாங்க ரெடி பண்ணிடணும் வந்து சொல்லிடுவாங்க நீங்க யாரும் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க இது வந்து சர்வர் ப்ராப்ளம் சர்வர் வந்து அதுவா அவனுங்களே வந்து ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த டைமிங் ஓடிட்டு உள்ள வந்து கேம் குள்ள போயிடும் நீங்க உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் லோடிங்கே ஆகல அப்படின்னா சிம்பிளா ஃபர்ஸ்ட் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி உள்ள வந்துருங்க அதுக்கப்புறம் வந்து நார்மலா கேம் ஒரு அளவுக்கு வந்து ஓப்பன் ஆகுது அப்படி இல்லாம விபிஎன் கனெக்ட் பண்ணணும் விபிஎன் கனெக்ட் பண்ணி வந்து நீங்க உள்ள வந்துடலாம் அப்புறம் விபிஎன் யூஸ் பண்ணா நீங்க தான் வந்து யோசிக்கணும் அப்புறம் இன்னைக்கு நான் மந்திரம் மதிய ஒரு சம்பவமே பண்ணிட்டோம் அப்படின்னு நானும் ஜியோ சிம் தான் வச்சிருக்கேன் ஏரோப்ளேன் மூடம் அழுத்தி 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 போட்டேன் சரி ஒர்க் ஆகல அதுக்கப்புறம் ரீபூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரீபூட் பண்ண பாருங்க ரீபூட் ஆயிடுச்சு ரீபூட் ஆகி மறுபடியும் லாக் போடுவோம் பேட்டன் போடுவோம் அந்த பேட்டர்ல ஒரு இடத்துல டச் ஒர்க் ஆகும் போயிடுச்சு டச் ஒர்க் ஆகுது ஆனா அந்த பேட்டன் சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் அந்த ஃபுல்லாக போட முடியாம மொபைல் அன்லாக பண்ண முடியல நான் பேட்டன் போய் ரீஸ்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் மொபைல் கடையில் கொடுத்து முன்னூறு பேட்டன் ரிமூவ் பண்ணுறதுக்கு லாஸ்ட்ல அந்த பேட்டன் ரிமூவ் பண்ணிட்டு இது வரைக்கும் என் மொபைலுக்கு பேட்டர் போடாமச்சிருந்தே பண்ணாமச்சிருந்தல இனிமேல் வால்ட்டுக்கு லாக்கே போடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் ஏன்னா கேமுக்காக இப்போ அம்மா தான் லாஸ்ட்டில் மொபைல் ரீசெட் பண்ணி முந்நூறுவா வந்துட்டுறான் போயிடுச்சு இப்போ தான் அம்மா தான் மொபைல் அமுத்தான் வாங்கிட்டு மறுபடியும் இப்போ உள்ள வந்து பார்த்தா சர்வர் பிசின் மட்டும் தான் வந்துச்சு லோடிங்லாம் அம்மா தான் நல்லா தான் ஆச்சு சர்வர் பிசின்னு சொல்லிட்டு டைம் மட்டும் ஓடிச்சு அப்புறம் அமைதியாக இருந்துருக்கலாம் அப்புறம் தான் என்ன யாராவது விபின் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் எதுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏரோப்ளைன் மூடு அழுத்தி ரீசெட் தான் பண்ணேன் இன்னைக்கு அம்மா தான் சம்பவம் பண்ணிட்டாங்க இது அம்மா தான் பிரைமரியா அப்போ தான் தான் பழைய மொபைல் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதில் தான் அம்மா நான் எப்பவுமே மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம் இப்போ நார்மலாக ப்ளே பண்ணுறது எடிட்டிங்லாம் நியூ மொபைல் அம்மா தான் இருப்பேன் ஆனா இன்னைக்கு சம்பவம் பண்ணிட்டாங்க சரி ஓகே அப்போ தான் நீங்க வந்தரா வெயிட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அமுத்தரா விபி யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அமுத்தரா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அமுத்தா பிளே பண்ணுங்க தயவு செஞ்சு என்ன மாதிரி அமுத்தா எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சரி ஓகே மேம் அப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் தனது மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக் கூடாதுன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ்